இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான நடந்த ஒரு நாள் மற்றும் T20 கிரிக்கெட் தொடர்ல 6 விஷயங்கள் ரொம்பவே முக்கிய பங்கு வகிச்சதுன்னு சொல்லலாம். இந்தியா வந்திருந்த நியூசிலாந்து அணி 3 ஒரு நாள் போட்டியில 3 T20 போட்டியில விளையாண்டுச்சு. இதுல ஒரு நாள் தொடர்ல இந்திய அணி ஏற்கனவே 2-1 கணக்குல வின் பண்ணிருந்துச்சு. T20 தொடர்ல முதல் போட்டியில இந்திய அணி வின் பண்ணிருந்தாலும் ரெண்டாவது போட்டியில நியூசிலாந்து அணி வின் பண்ணுச்சு. கடைசியா திருவனந்தபுரத்தில் நடந்த 3வது போட்டியில இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்துல த்ரில் வெற்றி பெற்றுச்சு. இதன் மூலமா நம்ம இந்திய அணி T20 தொடர்ல 2-1 கணக்குல வின் பண்ணிருச்சு. இந்தியா வந்திருந்த நியூசிலாந்து அணி கிட்ட ஒரு நாள் மற்றும் T20 தொடர் ரெண்டுமே கைப்பற்றி இந்திய அணி அசத்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த போட்டிகள்ல 6 விஷயங்கள் ரொம்பவே முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அதுல T20 தொடர் மற்றும் ஒரு நாள் தொடரை சேர்த்து மொத்தமா 6 போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கு. அதுல 4 போட்டிகளோட முடிவுகள் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நாள் தொடரோட முதல் 2 போட்டிகளுமே இந்திய நியூசிலாந்து அணிகள் கரெக்டா 6 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கு. மும்பையில நடந்த முதல் போட்டியில நியூசிலாந்து அணி 6 பந்துகள் மிச்சம் இருந்த நிலையிலே வின் பண்ணிருக்கு. அதே போல ஒரு நாள் தொடர்ல டாஸ் வின் பண்ண அணியை பேட்டிங்கை சூஸ் பண்ணிச்சு. செகண்ட் பேட்டிங் பண்ண அணி 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிச்சு. தொடர்ந்து நடந்த 2வது போட்டியிலையும் டாஸ் வின் பண்ண அணியை பேட்டிங்கை சூஸ் பண்ணிச்சு. அதே போல செகண்ட் பேட்டிங் பண்ண அணி 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கு. தொடர்ந்து நடந்த 3வது போட்டியில இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கு. அதே போல கடைசி T20 போட்டியில இந்திய அணி 68 ரன்கள் என்ற இலக்கை தாக்கு பிடிச்சு 6 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று T20 தொடரையும் கைப்பற்றி அசத்திருக்கு. 6 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி, 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி, இந்த போட்டிகள்ல பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து ஒரே போல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.